அப்படியே வாழமுறை அப்படியே அதுக்கு உரமாயிட்டே இருக்கு. இந்த ஒவ்வொரு தலைமுறையும் விவசாயம் மாறிட்டே வந்திருக்குதுங்க. நம்ம பாட்டன் ஒரு மாதிரி ஒண்ணு, தாத்தன் ஒரு மாதிரி ஒண்ணு, அப்பா ஒரு மாதிரி ஒண்ணாரு, நம்ம ஒரு மாதிரி ஒன்றா, அடுத்த தலைமுறை வேற மாதிரி விவசாயம் பண்ணுவீங்க. ஹைபிரிட் போட்டோம்னா அப்புறம் மறுபடியும் வேர்க்கடி துவச்சு உட்காந்துருக்க வேண்டியதாயிரு. முதல் கோணல் முற்றிலும் கோலா தூக்கு போட்டு தொங்கணும்ல இருக்கிறான்னு இல்லைங்க, காத்து வாழை தள்ளி விட்டு போட்டு காசு இருந்தா பண்ணலாம் இல்லைங்க. யானை கூட கூப்பிட்டு வந்து கட்டி வச்சு வாழைக்கண்ணு வெட்டி போட்டுருக்கல. அது காசு இருக்கிற டில்லரும் கூப்பிடுவா, ஒண்ணு ஹெலிகாப்டரையும் கூப்பிடுவா. அதான் சொல்றேன், எந்த வேலையும் செய்யக்கூடாது. உள்ள வார அழுங்கா அப்படி வாழை தாரை மட்டும் வெட்டிட்டு அந்த வாழை அப்படியே விட்டு போட்டு போயிடுறது. நம்மனால அவ்வளவுதான் முடியும், செய்யற திறமை இருக்கிறோம் அப்படின்னு இரவு நல்லா போடணும் நம்ம. அதாவது 4 மாசத்துக்கு ஒரு தார் நீங்க வெட்டிட்டு இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். பக்கத்துல வந்துட்டே இருக்கணும். இந்த வாழை சருகை மட்டும் சுத்தமா எடுத்து வச்சிருங்க. இந்த வாழை சருகு தொங்குனாத்தான் ஊசி கொண்டாடுறதுங்க. சருகை மட்டும் கிளீனா பண்ணி வச்சிட்டோம்னா எப்பவும் முட்டாட்டா இருக்குங்க. அதானுங்க இந்த இதுல வர்ற 3 முட்டைங்களும் கரெக்டா இருக்குங்கண்ணா. 3 கன்று வருது இல்லைங்க. இது வந்து டக்கு டக்கு டக்குன்னு நம்மளுக்கு வருஷத்துல 4 கோலம் வெட்டிடுவோம். வருஷ வருஷ உழ போட்டி வாழக்கன்னு போறவங்க தாரை மட்டும் வெட்டிட்டு அப்படியே விட்டுறோம். அப்படியே விட்டுறேன். தென்னந்தோப்புக்குள்ளேயே வந்து 1000 வாழை போட்டுருக்குதுங்க. தேன் வாழையுமே மொந்தானு கலைக்கு போட்டிருக்குது. இதுல வந்து குறிப்பா பூ வடிக்க போறது இல்லைங்க. பூ வந்து கடைசி வரைக்கும் கொட்டுறது. 100 மடல் பூவுல விரிஞ்சிட்டே இருக்கு. உள்ள தேன் பட்டி வச்சா சொல்லுங்க, 100 பட்டி கொண்டு வந்துட்டு கொஞ்சம் முருங்க 1000 வாழை ரெண்டையும் போட்டு விட்டா மகரம் சேர்க்கை நல்லா நடக்கு, ஈல்டு நல்லா வரு. அப்புறம் வந்து வாழைத்தாரையும் வெட்டி வித்துக்கலாம். முடியிற வாழை மரம் அப்படியே அதுக்கு உரமாயிட்டே இருக்குங்க. இதுதான் இயற்கை கிட்ட வேலை வாங்குறது. நம்ம ஒன்னொன்னையும் செஞ்சுட்டு இருக்கிறது கஷ்டமே இருங்க. அப்புறம் வாழை வந்து எப்படி நல்லா என்னோட பிளான் நான் சொல்றேன். எனக்கு இருக்கிற ஐடியாவில் தான் இங்கே நட்டு இருக்குது. அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நாங்கள் ஒரு மெத்தடில் வாழை நட்டுருக்குறோம்ங்க. மணி என்ன சொல்லி அவர் நட்டுருக்கிறாரு. அதை எப்படி பிளான் பண்ணியிருக்கிறா அப்படிங்கிறத இதில் பார்த்துடலாம். இப்போ வாழைக்கு வாழை 10 அடி வச்சிருக்குது. 12 அடி கூட வச்சுக்கலாம். ஆனா வாழையுடைய கன்று தேர்வுல இருந்துட்டு அது கடைசி அறுவடை வரைக்கும் பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்குது. அது ஒவ்வொருத்தவங்களும் இந்த மீன் அமிலம் கட்டலாமா, பூவை விடலாமா விடக்கூடாதா, பக்க கன்றுகள் விடுறது நல்லதா நல்லது இல்லையா, இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்கும் இந்த ஒரு வீடியோ ஒரு சின்ன தீர்வா என்ன மாதிரி புதுமுகமா விவசாயத்துக்கு வரவங்களுக்கு உதவியா இருக்கும். பழைய முகம் எல்லாம் சொல்லி இருந்தீங்க. 1992-93 எங்க ஊர்ல, அதாவது வந்து நாங்க வாழை போட்டோம், நாட்டு நேர்ந்திருந்தேன். நம்மளது பக்கத்தோட்டம் அது வந்து பம்பாயில் ஓடு. அந்த பம்பாயில் ஓடுங்கிறது வந்து நேரா பம்பாய் போய் இறங்கி அப்ப மும்பைக்கு பேர் பாம்பே தான் இருந்ததுங்க. பம்பாய் தமிழ்ல பம்பாயில் ஓடுனா அந்த வெயிட் வரணும். அப்பதான் வெள்ளக்காரன் திம்பானாமா. தேங்காய் வந்து 600 கிராமுக்கு மேல வந்தாத்தான் திம்பானாமா. இந்த வாழைக்காய் வந்து வாழைப்பழம் வந்து நேந்திரம்பழம் இருந்த ஒரு குறிப்பிட்ட வெயிட்டுக்கு மேல வந்தாத்தான் திம்பானாமா. இப்படி எக்ஸ்போர்ட், அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கு நான் உற்பத்தி ஆயிட்டே நாசமா போனேன். அப்போ ஒத்த வாழையை வச்சுட்டு அதுக்கு முட்டுவலி போட்டு கொண்டு வந்து அது முக்கா காய் இருக்கீல காத்தடிச்சு தள்ளி விட்டு, அதாவது வந்து ஒவ்வொரு தலைமுறையும் விவசாயம் மாறிட்டே வந்திருக்குதுங்க. நம்ம பாட்டன் ஒரு மாதிரி ஒண்ணு, தாத்தன் ஒரு மாதிரி ஒண்ணு, அப்பா ஒரு மாதிரி ஒண்ணாரு, நம்ம ஒரு மாதிரி ஒன்றா, அடுத்த தலைமுறை வேற மாதிரி விவசாயம் பண்ணுங்க. வாழைக்கண்ணை ஒத்த வாழையா போட்டு பக்கக்கண்ணை பூரா அறுத்ததெல்லாம் வந்து இப்போ ஒரு 30-40 ஆண்டுகளுக்குள்ள. அதுக்கு முன்னாடி தாத்தன் காலத்து விவசாயத்துல வாழைக்கண்ணு எங்கேயும் பக்கத்துல இருக்கல, மொத்தத்துல வாழையே வளம் நடுல. அது ஒண்ணுங்க. எங்க ஊர்ல வந்து குருசாமி அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இந்த கல்யாண விசேஷம் இதுகளுக்கெல்லாம் வாழைக்கம்ப வெட்டி விட்டு இருந்தாங்க. அவங்க வந்து போட்டோம் ஒரு 5 வருஷத்துக்கு விட்டுருவாங்க பூராமே தேன் வாழை. அதாவது தேன் வாழைன்னா கற்பூரவல்லி.
சிலர்தான் தாங்க முடியும். நேந்திரனுமே கொண்டு வரல. நேந்திரம் வந்து ஒண்ணுக்கு ரெண்டு ஒரு கண்ணு முக்காவாசி வரையில இந்த மாதிரி ஒரு சின்ன கண்ணு பக்கத்துல விட்டுறலாங்க. வருஷத்துல வந்து ஒரு ரெண்டு தார் நேந்திரல வெட்டி போடலாம் நாட்டு நேந்திரல. அது காய் வந்து அந்த வெயிட் வரணுங்கிறதுல எத்தனை பிரச்சனையே வந்ததுங்க சரிங்களா. அது எவனால மெனக்கிறது. இப்ப வந்து பூரா நம்மளது முத வாழையும் தேன் வாழையும் இதுல பாதி பாதி கலக்கி வச்சிருக்குதுங்க. இந்த வாழை பார்த்தாவும் உங்களுக்கு தெரியும் இந்த மூணு வாழை ஒட்டுக்கா வருதுங்களா, அடுத்தது இந்த மூணு கண் ஒட்டுக்கா வருதுங்களா. இது மூணு மீனீர், அதாவது வருஷத்துல வந்து மூணு தார் வெட்டிடுவோம். ஆனா இது வந்து உங்களுக்கு 10 அடி 12 அடிக்கு ஒண்ணு போடுவோம். நல்லா கா இந்த பக்கக்கண்ணு வர்றதுனால 15க்கும் கூட ஒண்ணு போடலாம். நீ கேப்போட வரைக்கும் விளாசம் ஆகுறது வரைக்கும் நல்லா ஈல்டு வருங்க. இல்ல இது அடுத்தது ஒரு 6 மாசம் கழிச்சு வீடியோ எடுத்து போடுற மாதிரி இதுல 2-3 தார் தொங்கிட்டே இருக்கு. நான் பேஸ்புக்ல இங்க கூட போட்டிருப்ப 10 வாழை நட்டு 20 கொலை ஒட்டுக்கா தள்ளி இருந்ததெல்லாம் சித்தப்பா வீட்டுல. அதை அந்த லிங்க் உங்களுக்கு எடுத்து இதுல போடுறேன். இப்படித்தான் பண்ணணுங்க. இதுல வந்து வாழைப்பூ ஃபுல்லா முறிக்காம விட்டுருவோம். வாழைப்பூ புரிஞ்சு முறிச்சாதான் வந்து அந்த வாழைக்காய் வெயிட் வருங்கிறதெல்லாம் அது முறுக்க கோமாளித்தனம் தானுங்க அப்படின்னு எவனோ சொன்னா நான் பண்ணிட்டேன். அப்ப தேன்பூச்சிக்கு கூட அண்ணன் வந்து இப்ப 15 தேன்பூட்டி வச்சிருக்காரு இல்லைங்க. இதை அப்படியே 100 வைக்க போறோம். 100 வச்சுட்டு 1000 வாழை இப்ப இருக்குது இல்லைங்க, 1000 வாழையும் போட போறோம். அப்ப தென்னை மரத்துக்கு நமக்கு தனியா கொண்டு போய் தண்ணி கொடுக்க தேவையில்லை, அதுக்கு இடபொருள் கொடுக்கவும் தேவையில்லை. ஆனா வாழைக்கு வந்து நல்லா எரிச்சத்து கொடுத்துட்டே இருக்கணும். இல்ல கம்மியாவெல்லாம் போட்டா பத்தாதுங்க. ஏன்னா 2-3 வாழை ஒட்டுக்கா வருதுல நல்லா குமிச்சிரும். நம்ம கொண்டு வந்து ஒரு 4 செட்டியும் 2 மாசம் 3 வருஷத்துல வந்து ஒரு 3 நடை போட்டு ஏத்திடுவோம். நம்ம குப்பைய எருவு போட்டு ஏத்திட்டோம்னா அதுதான் வந்து வனங்களை உருவாக்கி வாழ்க்கை முழுவதும் மறுபடியும் நம்ம போட்டு வச்சிருக்கிறோம்ல. அதனுடைய கான்செப்ட் வெட்டிட்டே இருக்க வேண்டியது. 5 வருஷம் ஆன உடனே இதை பூரா இந்த நல்லக நல்ல குறிக்கை எடுத்து பக்கத்து காட்டுல வேற காட்டுல போட்டு இதை பூரா ஓட்டி விட்டுறணும். அப்போ வேறவெல்லாம் வச்சிடலாங்க. இதுக்குள்ள மஞ்சள் மரவள்ளி இதெல்லாம் பிளான் இருக்குது. இதை பயோடைவர்சிட்டி இந்த ஒருங்கிணைந்த பண்ணைங்கிறது தான். அண்ணன் கோழி வாங்கிக்கிட்டு இருக்கே வருங்க. கோழி இதை சுற்றியும் பென்சிங் போட்டாச்சுன்னா ஒரு இதை பிரித்து செம்பிளி ஆடு முட்டுடலான்ட்டுங்க. அப்போ களைகள் வராது. களையே வந்து அதாவது வந்து இப்புள்ள பார்த்தீனியா அது இது முளைச்சு கிடக்குது இல்லைங்க. நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி ஸ்ப்ரிங்க்ளர் போட்டு உள்ள கொளக்கட்டை வதை தூவி விட்டோம்னா புல்லு வந்துட்டே இருக்கு. நேரடியாக விட்டு மேய்ச்சி ஆடு கசமுசனை வண்டிடுங்க. இந்த இது இருக்குது இல்லைங்க ப்ரஷ் கட்டுற ஒன்று வாங்கி வச்சுக்கிறேன் எடுக்கிறேன் 5 நிமிஷம் சர்வ சரன்னு குடிக்கிறேன். அள்ளி அந்த பக்கம் ஆடு இருக்கிற பட்டியல் வீசிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஆட்டையும் வந்து நைட்டு வந்து ஒரு இதுக்குள்ள எல்லாம் ஓட்டுற மாதிரி கொண்டு வந்துடுவோம்ங்க. நைட்டு போடுற புழக்கையை பூரா கூட்டி கிளீனாக வலிச்சு புறமாக போட்டுடுறேன். இந்த சுழற்சியில வந்துட்டே இருக்குங்க. இங்க தேன்பூச்சி வந்து மகரந்த சேர்க்கை நடத்திக்குது. இந்த வர்ற வாழைப்பூவில் தேன் எடுத்துக்குது. ஆட்டுக்கு வந்து இந்த இதுக்கெல்லாம் வந்து அதை போட்டோம்னா இந்த களை மடக்கிடும் இல்லைங்க. உங்களுக்கு ஸ்ப்ரிங்க்ளர் போட்டு விட்டா கொளக்கட்டா முள்ளு வருஷம் பூரா தலைஞ்சிட்டே இருக்கு. அடுத்த ஆட்டுக்கு வீசிடுறோம். ஆடு வந்து புழக்கையை போட்டுறது, புழக்கையை எடுத்து உரமா போட்டுடுறோம். ஆட்டுக்குட்டி பெருசானா பிடிச்சி வித்துறோம். இதில் எங்கேயுமே வந்து நம்மளுக்கு வெளியிலேருந்து பொருள் கொண்டு வர்றதே இல்லை. இதெல்லாம் உள்ளே நடந்துருது. இன்னும் பல வேலை நாங்கள் பண்ணுவோங்க. அது உங்களுக்கு போக போக ப்ராக்டிக்கலாக பண்ணி கேட்டினா தானே தெரியும். தியரி அதையும் சொல்லிட்டு போக முடியாது இல்லைங்க. வாழைக்கண்ணு செலெக்ஷன் பண்ணி எடுத்து போடுறது நல்ல நாட்டு வித்தா வாங்கி போடுங்க. ஹைபிரிட்டை போட்டோம்னா அப்புறம் மறுபடியும் வேர்க்கடி குத்த வச்சு உட்காந்துருக்க வேண்டியதாயிரு. முதல் கோடல் முற்றிலும் கோடல் ஹைபிரிட் வந்து நோய் வந்தே தீருங்க. நாட்டு மரத்துக்கு நோய் வராது. அதனால முதல் எடுத்தோடனே நம்ம செலெக்ஷன் பண்றதே நாட்டு வித்து செலெக்ஷன் பண்ணிக்கணும். அது ஈல்டு கம்மியா வந்தா வெள்ளக்காரனுக்கெல்லாம் நம்ம அனுப்ப வேண்டாங்க. இந்த தேங்காய் நான் 600 கிராம் வந்தா தான் திம்பணுங்கிறானுங்க. இல்லை அவன் என்னன்னு நம்ம தீங்கலையும் என்னன்னுங்க. அதனால ஆர்கானிக் பொருள் சின்னதா கொடுத்தாலும் சரி, சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிறதெல்லாம். அது மாதிரி அந்த அதுல இருக்கிற விஷயம்தான் முக்கியம். கட்டாயமா அண்ணன் ஒரு 50% கொண்டு வந்துட்டோம்ங்க. முதலே அது சொன்ன முடியல. இன்னொரு 50% அடுத்த வருஷம் கொண்டு வந்துருவோம். அப்போ வீடியோ எடுத்து போடுறேன். எல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வாழை வந்து இந்த மாதிரி நடுங்க. ஒரு 5 வருஷத்துக்கு வெட்டிட்டே இருக்கலாம். வருஷத்துக்கு 3 தார். தனிப்பட்ட முறையில ஒரே வாழையா வச்சு வளரும் பொழுது அதோட வெயிட்டு தாரோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா வருங்க. வருஷத்துக்கு ஒருக்கா வெட்ட முடியும். இப்ப நீங்க சொல்ற முறைப்படி பார்த்தா கட்டாயம் சைஸோ இல்ல வெயிட்டோ கொஞ்சம் குறையதானுங்க செய்யும். குறைஞ்சா குறைஞ்சிட்டு போதுங்க. வர்றது லாபம் ஏறுங்க. அதாவது காட்டுக்கு உழ போட்டி உரம் போட்டு ஆளை கூப்பிட்டு வாழைக்கண்ணு தூண்டிட்டு வந்து அதை நட்டு அப்புறம் காத்து காலத்துக்கு ஒவ்வொரு வாழைக்கண்ணுக்கு இந்த டேப் போட்டு எழுத்து கட்டி இதெல்லாம் எவன் செய்யறது. 10 ரூபா வந்தாலும் லாபம் என்னங்க. முட்டு வழியில் நான் தான் சொல்றேன். 10 ரூபா வந்தாலும் லாபமா இருக்கணும். அதுக்கு முட்டு வழி போட்டு உட்காந்துட்டு இருந்து அப்புறம் கடை பூரா தள்ளிடுதுன்னா
தூக்கு போட்டு தொங்கணும்னு இருக்கிறான்னு இல்லைங்க, காத்து வாழை தள்ளி விட்டு போட்டு தூக்கு போட்டு தொங்க வேண்டியதான் கடைசியில. சுத்தி பக்க கண்ணுகளோட இருக்கும்போது அதுவே ஒரு பலமா ஒரு புதரா மாறிடும். எந்த உரம் நட்டுனாலும் சரி, இதுல ஒன்னா என்னென்னமோ ஒண்ணுலாங்க. நீங்க வந்து அவரக்கொடி போட்டு இதுல விட்டீங்கன்னு வைங்க, அவரக்கொடி ஒண்ணுக்கு ஒண்ணு நல்லா பின்னி மேல இழுத்து பிடிச்சிக்கு, தள்ளுனா மொத்தமா தான் இதை தள்ளணுங்க. இதெல்லாம் சரோஜக்கா தோட்டத்துல பண்ணலான்ட்டு இருந்தது, அங்க தண்ணி இல்லாத போச்சு, இல்லைன்னா ஏகப்பட்ட வேலை வண்டி காட்டி இருப்பீங்க. இதுக்குள்ளயே கரெக்டா அடுத்த பட்டத்துல டில்லர் போட்டு ஓட்டி விட்டுங்க, இதுக்குள்ள கேரட்டு உங்களுக்கு இதுக்கெல்லாம் போட்டு காட்டுறேன். இப்ப அவரக்கொடி போடும்பொழுது மரத்தை பொதுவா கொடிகள் அழுத்திரும்னு சொல்லுவாங்க இல்லைங்கண்ணா, அது அவரக்கொடையில அந்த வந்து வாழை மரத்தை அழுத்தாதுங்க, வேற மரத்தை போட்டு விட்டீங்கன்னா அழுத்திரு. வாழை மரத்துல எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணுக்கு ஒண்ணு உள்ள போகுது, கிச்சன் இருக்கு, அப்படி ஃபுல்லா படந்துட்டாலுமே வாழை கட்டாயம் அதனோட ஈல்ட கொடுத்துருங்க. இப்ப இத்தான விஷயத்த பண்ணல, இந்த கீழே போறதுல ஒரு அவரக்கொடி ஊனி விட்டு அது காய்க்கிறதுலாம் தானே, இத்தனை அதாவது ஒரு செடிக்கு இத்தனை கிலோ காய் வரணும், ஒரு மரத்துக்கு இத்தனை கிலோ காய் வரணும், இத்தனை காய் வரணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தானே போட்டு வச்சிருக்கிறோம். இயற்கை குடுக்கறத எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் பிள்ளைங்க. ஏனுங்கண்ணா இப்ப தார வெட்டினதுக்கு அப்புறங்க மரத்தை சில பேர் அடியோட வெட்டிடுறாங்க, அதை எடுத்து டில்லர்ல கொடுத்து அரைச்ச விடுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு பதிலா நீங்க அப்படியே மரத்தை ஆரோட விட்டுறாங்க. காசு இருந்தா பண்ணலாம் பிள்ளைங்க, யானை கூட கூப்பிட்டு வந்து கட்டி வச்சு வாழைக்கண்ணை வெட்டி போட்டுருக்கல, அது காசு இருக்கிற டில்லரும் கூப்பிடுவா, ஒண்ணு ஹெலிகாப்டரையும் கூப்பிடுவா, அதான் சொல்றேன். எந்த வேலையும் செய்யக்கூடாது, உள்ள வார அழுங்க அப்படி வாழை தாரையை மட்டும் வெட்டிட்டு அந்த வாழையை அப்படியே விட்டு போட்டு போயிடுறது, நம்மனால அவ்வளவுதான் முடியும், செய்யறதுக்கு திறமை இருக்கிறோம் அப்படியும் செய்யட்டுங்க, தப்பில்லை இல்ல, காசு கிடந்து செஞ்சு பார்க்க வேண்டியதான். அந்த பழைய வாழை வந்துட்டு அப்படியே இருக்கும்போது அந்த சத்தை அப்படியே உறிஞ்சிக்கும். அப்படியே ஆமாங்க, அப்படியே அது சார பூரா பக்கத்துல இருக்கிற கண் உறிஞ்சிரு. இப்போ மறுபடி சொல்லிருங்க, இந்த சொல்ல வந்த கான்செப்ட், ஒவ்வொரு தலைமுறையும் விவசாயம் மாறி மாறி தான் வந்திருக்குதுங்க இல்லைங்களா, பாட்டம் பூட்டன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறி இருக்குது, அது 2020 வேற வடிவத்துல மாறிடுதுங்க, எல்லாமே மாறி இருக்குது, விவசாயம் மாறுது. இந்த கெல்ட்டு பீஸுக்கு கூட போயிடுதுன்னா அடுத்த இளைஞர்கள் வந்து விவசாயம் பண்ணித்தான் ஆகணுங்க, பண்ணித்தான் ஆகணும். என்ன 2000 முன்னாடியே சுழன்ற முயற்சி பண்ணது உலக உழன்ற உழவேதலை சொல்லிட்டு போயிட்டாரு, அன்னைக்கு உழவத்தாலதான் இன்னும் 2000 கழிச்சு உழவு மட்டும்தான் தலையா இருக்கு. ஏதோ ஒரு கேடு கட்ட காலம் இந்த 50-100 தொழில் எல்லாம் பெருகுச்சு, அப்படி அப்படியே வெளியில போனா மறுபடியும் உள்ள வந்துருவா, அடுத்த தலைமுறை விவசாயம் வேற மாதிரி பண்ணுங்க. அது வாழையில் இப்படித்தான் போடும், ஏன்னா பொழப்பு கட்ட வேலையை வேணாலும் செய்வானா, ஒவ்வொரு வருஷம் போட்டு தோண்டி தோண்டி வர்றதுல அவ்வளவுதான். சரிங்க, இப்ப வாழையை வந்துட்டு ஊடு பயிரா பண்றது சரியா இருக்குங்களா, இல்ல தனிப்பட்ட முறையில தோப்பா வைக்கிறது சரியா இருக்குங்களா, எப்படி? வாழை ஊடு பயிர்னா தென்னை மரம் இருந்தா ஊடு பயிரா போடலாம், வேற எதுக்கும் ஊடு பயிருக்கு வாழை சூட் ஆகாதுங்க. அதுமே அப்படி ஏதாவது உள்ள ஊடு பயிர் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா 20 ஒண்ணு கொண்டு போயிருங்க, 20 ஒரு வாழையை வச்சு உள்ள காய்கறி எல்லாம் போட்டுக்கலாம். ஒவ்வொரு அதான் சொல்றேன் இல்லைங்க, ஐடியா வந்து இந்த அடுத்த காட்டுக்கு போயாச்சுன்னா அங்க வேற ஐடியா அப்படி மாறிட்டே இருக்குங்க. ஒரே இது ஐடியா எடுத்து உலகம் பூரா விவசாயம் பண்ண முடியாதுல்ல, நாடு பூரா பண்ண முடியாது இல்லைங்க, அவ்வளவுதாங்க. அதுக்கு அப்படி யாரும் அதுக்கு இருந்தா சொல்லுங்க, வாழைக்குள் ஊடு உயிர் பண்றது எப்படின்னா அதுவும் சொல்றேன், அது வேற ஒரு கான்செப்ட். இதெல்லாம் வந்து சரோஜக்கா தோட்டத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது, அங்கே தண்ணி போயிடுது, அண்ணா தோட்டத்துல பண்ணிடுவோங்க, படிப்படியா பண்ணி கொண்டு வந்து காட்டுறோம் உங்களுக்கு. அது வந்து முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அழகா கொண்டு போனாத்த முடியும், திடீர்னு அவசரப்பட்டு எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்க. சரிங்க, இந்த வாழையை போடலாம், இந்த வாழையை ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்றது எதை பொறுத்து மாறுங்க, அதெல்லாம் வந்து அவன ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அது ஒன்று இருக்குதுங்க. நம்ம காத்தடிக்கிற பக்கமெல்லாம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி போடலாம். ரெண்டாவது வந்து மார்க்கெட்ல எது நல்லா போகுதுன்னு பார்க்கணுங்க, இல்லையா போக வைக்கிறதுக்கும் ஐடியா நிறைய இருக்குது, அதுக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்குதுங்கிறத அப்போ சொல்லும் போது மக்கள் வாங்கி சாப்பிட்டு தான் ஆவாங்க. பழத்துக்கு வந்து தேன் மாலை போகும் ரெண்டு நல்லா போகுது, அப்புறம் சிப்ஸுக்கு வந்து மதிப்பு கூட்டி கொடுக்கணும்னா நீங்க நேந்திரம் போட்டுக்கோங்க, நாட்டு நேந்திரம். அது நம்மளுக்கு என்ன 4 வந்தாத்தே என்ன நட்டா ஒத்த முட்டுவலியும் இல்லாம, அதனால எல்லா வாழையும் போகும், எல்லாம் மிக்சைடா இருக்கும். ஆனா இப்ப திருநெல்வேலி சைடு எல்லாம் வந்து அந்த நாட்டு போல அதுக்கெல்லாம் கிடைக்குது, அதை நம்ம மக்கள் இங்க கொங்கு மக்கள் வந்து அதையெல்லாம் விரும்புறது இல்லைங்க. தேன் வாழை இங்க அதிகமா போகுது, அது உங்க ஏரியால வந்து அந்த மக்கள் எதை அதிகமா வாங்குறாங்களோ விருப்பப்படுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்கங்க. சோ மார்க்கெட்டையும் கட்டாயம் கவனிக்கணும், பக்கத்துல காட்டுல போட்டிருக்கிறாங்கன்னு போயிட்டு போறது சௌகரியம் இல்லை. தனியுங்க நம்ம ஊருக்காரங்க கூட சேரக்கூடாது, நாட்டுக்காரங்க கூட சேரு, நம்ம தான் நீ பாடம் நடத்த போறதான் சொல்றோம்ல. நீங்க எல்லாம் டவுசர் பாய்ஸுக்கு சொல்லி கொடுக்குறவங்க பெரிய ஆள் இல்லைங்க, 75 விவசாயம் பண்ணி 75 50 விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லைங்க, எங்க அப்பா வயசுல இருந்து அவங்களுக்கு சொல்லணும், அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இது புதுசா வர்ற பசங்க எது சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க, இந்த கிழவனுக்கு என்ன 4-5 ரிட்டையர்ட் ஆயிருவாங்க, 2025 மேல டோட்டலா மாறிடுறேன்னு ரிட்டையர்ட் ஆகணும். ரிட்டையர்டா ஆகாம புடிச்சு 75 கவர்மெண்ட் 58-60 முடி குட்டுறாங்க போடானு, ஏன்னா அதுக்கு மேல மூளை கரெக்டா வேலை செய்யாதுங்க. சரிங்க, பிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தாலும் மூளை வேலை செய்யாது, அதாவது வந்து ஹார்மோன் சுரப்புகள் மாறி இருக்குங்க.
வாழைக்கான நோய் பராமரிப்புன்னு ஏதாவது இருக்குங்களா? நாட்டு வாழை போட்டா நோய் வராது, ஒன்றும் வராதுங்க, அவ்வளவுதான். நல்ல இந்த ஹைபிரிட் கரும்பத்தையெல்லாம் வாங்கி போட்டுதா பெரிய சிக்கல். இத்தாச்சு ஒரு பழம் வருது இல்லைங்க, ரஸ்தாலிலையுமே இந்த செவ்வாழை பழை பொண்ணு வந்துருக்கு இல்ல, அதெல்லாம் நாட்டு பழம் இல்லை, அதுக்கெல்லாம் நோய் வரும். அந்த வாழை போட்டாச்சுன்னா நீ இன்னைக்கு வந்து கொண்டான கம்பெனி வாழை நிறையா நேரம் ஊசியே ஓட்டுறது வாழையில், எல்லாத்துக்கும் சத்து கெத்து மெடிசன் எல்லாம் ஊசி போட்டு போட்டு அதுதான் டிஷ்யூ கழிச்சிருங்க. அப்புறம் சிட்டியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பழம் தான் கிடைக்கி வாங்கி தின்ட்டு முடிஞ்சு போயிட வேண்டியதுதான். அதுக்கு தான் வந்து ஒரு 2 ஏக்கரா வாங்கி வைங்க அப்படின்னு சொன்னது அண்ணன் இப்ப சொல்லிட்டு வந்தாரு. இந்த இந்த தாட்டு பூமியை என்ன என்ன சொன்னீங்க, எப்படி சொல்லுங்க, பூமியெல்லாம் வித்து போட்டு பாவம்னு சொன்னீங்க கார்ல வரும்போது சொன்னீங்களேடா, அதுதான் நேத்து பேசிட்டு இருந்தோம். அதே விஷயம் நீங்க சொன்னீங்க கார்ல வரும்போது, நான் அப்பதான் ஒரு முகத்தை பாக்குறேன். சொல்லுங்கண்ணா, விவசாயத்தை கண்டிப்பா பண்டிகை தீரணும், விவசாயத்து மண்ண விக்க கூடாதுன்ட்டு எத்தனை பெருசுகளா வந்து அதை பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு சரியான வாய்ப்பு போயிச்சு, பரமடங்கு பூமி விலை கூடி போயிச்சு, அவசரப்பட்டு வித்தவங்களுக்கு ரொம்ப விலை போயிடுச்சு. இல்ல விலையும் போயிடுதுங்க, அவனை வாழ்றதுக்கு முடியாது, 2 ஏக்கரா இருந்தா பொழைச்சிக்கலாம். இப்ப பாக்குறது வந்து நம்ம செலந்தி வந்து கூடு கட்டி இருக்குதுங்க. இதே இந்த செலந்தி கூடு வந்து விளையாட்டு இருக்கிறதுனால இது ஃபில்டர், எதை ஃபில்டர் வேணும்னா சில பூச்சிகள்லாம் போய் இதுல விழுந்துரும் இல்லைங்க, அப்போ ஃபில்டர் வேண்டிய. நம்ம காடு வந்து ஆர்கானிக்கா இருக்குது, முழுக்க முழுக்க இயற்கையில தான் இருக்கிறது, இதெல்லாம் தான் வந்து சாட்சிங்க அங்க இருக்குது பாருங்க. இதுல வந்து பூச்சிகள்லாம் வந்து இதுல விட்டுச்சுன்னா செலந்தி கூடி சாப்பிட்டு, இதுதான் இதுதான் அந்த சூழலுங்க. அப்படி மெதுவாக உருவாக்கி கொண்டு வந்துட்டோம்னா வாழ்க்கை முழுவதும் அறுவடை தானுங்க. போதுங்க கார்த்தி, இன்னும் ஒரு கேள்வி இருக்கீங்களா? திட்டமாக திட்டுவீங்க, இருந்தாலும் கேட்டுறேன், சொல்லிடுங்க. சரிங்கண்ணா, நாட்டு வேலைக்கு இப்போ நாங்கள் எங்கெங்கண்ணா போகிறது? நாட்டு வாழைக்கு இப்போ எங்கே போகிறதுங்க? ஏன்னா எதையுமே ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியல, யாருக்குமே எங்கேருந்து வாழை வந்தது, யார் நட்டா இது எடுக்கலாமா இல்லையான்றது தெரியல. நாட்டுக்கே இங்கே கிடையாது. ஆமாம், அழிஞ்சு போச்சு, அதுக்கிட்ட இருக்கிறது. அப்படி எங்கேயாவது இருக்கு, சொல்லிடுங்க சொல்லிடுங்க. இப்போ மணி அண்ணங்கிட்ட வந்து திருநெல்வேலி மில்ல எத்தனை மரம் இருக்குது? 20 நெல்லிக்காய் மரம் விட்டு வச்சிருக்கிறாரு. ஆனால் ஒரு காலத்தில் வந்து நின்று இருப்பாங்க, கோமாளி நாட்டு மரத்தை விட்டுருக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க, எல்லாம் சொல்லுவானுங்க. இன்னைக்கு திடீர்னு வயிறு வலிக்குதுன்னா நாட்டு மாலை நெல்லிக்காய் வேணும் அப்படின்னு தொலைவனாவெல்லாம் கிடைக்காது. அதே மாதிரிதான் நாட்டு மாலையுமே தேடி கண்டுபிடிங்க, எதுக்கு எதுக்கே தேடுறீங்கல்ல. ஆஸ்பத்திரியில் போய் யார்த்தாலும் 4 மணிலிருந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்கல்ல, உட்காந்து டாக்டர் பார்த்துட்டு 10 மணிக்கு வர்றதில்ல, அப்புறம் கோயில் குளம்னா அங்கே எங்கேயும் போறதில்ல. அதே மாதிரி இதுக்கு ஒரு 4 நாள் இறங்கி தேடிடுங்க, கன்னியாகுமரி சைடு கேரளா வழியெல்லாம் கிடைக்கு, போய் மெதுவாக தேடி எடுத்துட்டு வந்து பெருக்கிறது தானுங்க. எல்லாமே ஈஸியா கிடைச்சிடக்கூடாது இல்ல. சரிங்க, அதனால மெதுவாத்தான் கிடைக்கு, தேடித்தான் தேடி கண்டுபிடிச்சிருங்க, அப்பதான் அனுபவம் கிடைக்கு. அனுபவங்கிறது அப்புறம் பட்டு தெரியறதுதான, பட்டாத்தானே தெரியுங்க, நம்ம எவ்வளவு சொன்னாலும் புரியாதல்ல. அதோ ஒரு செட்டு வாழைக்கண்ணு 4000 ரூபா அப்படின்னு இருக்கலாமா கேரளால ஒருத்தர், அதுல 15 வெரைட்டி 20 வெரைட்டியோ சாயீஸ்வரம் கேட்டா அப்படி கட்டாய் வாங்கி போட்டு போட்டாட்டா நீங்க 40,000 செலவு பண்ணிட்டு சொல்லாமனாலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு. அதனால அது கன்னியாகுமரி சைடு எல்லாம் இருக்குதுங்க, அதுக்குண்டான ஆளுகளும் இருக்குது. ஒரு 2000 கொடுத்தாத்தே எடுத்து அனுப்புவாங்க, 10 கன்று அனுப்புவனால 2000 கொடுக்கணும். நீங்கள் 100 கன்று எடுத்தாலும் 2000 கொடுத்தா போகுது. ஏன்னா நம்ம அப்படி வெரைட்டியாக கேட்கல, அலைஞ்சு தெரிஞ்சு எடுப்பாங்க. அவர் 2 நாளைக்கு சுத்தினான்னா தினம் 1000 ரூபா கூலி, அதுதான் கணக்கு. அந்த கணக்கு தெரியாமல் இது அவ்வளவா இது இவ்வளவானால நீங்கள் கணக்கு போடக்கூடாது. எதையுமே வந்து அவங்க அவங்களுடைய கோணத்திலிருந்து பார்க்கணுங்க. இந்த வாழைக்கண்ணு எடுத்து கன்னியாகுமரியிலேருந்து அனுப்பிச்சோம்னா அவனாக மாறி நம்ம பார்க்கணும், நம்மளாக இருந்து யோசிக்கக்கூடாது. எல்லாமே மண்பானை செய்கிறான்னா அவனுடைய இடத்துலேருந்து யோசிக்கணுங்க. அவனுக்கு தினம் ஒரு 500 ரூபா 1000 ரூபா வேணுமில்ல, அப்போ அதுக்கு அந்த ரேட்டுக்கு வித்தாகணும். என்ன பூராம மண் செட்டி வாங்குற மாதிரி 10 ரூபாய்க்கு கொடு 20 ரூபாய்க்கு கொடுன்னு, அதனால எல்லாம் இறங்கி தேடுங்க. அனுபவத்தில் கற்றுக்கிட்டேன் போதும், மெதுவாக கற்றுக்கலாம். கற்றுக்கிறத எடுத்தோன்னே LKG-லேருந்து அடுத்த வருஷமே வந்து கொண்டு போய் காலேஜில் உட்கார வைக்கிறாங்க. LKG, UKG, PreKG, 1வது 2வது, அப்புறம் +1 +2 காலேஜ், அப்புறம் அடுத்தது டாக்டர் பட்டா PhD, இப்படி தான் போக முடியுங்க. சரி போதும் இல்லைங்க, வாழை வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் போட்டால் போடுங்க, போடலினா அடுத்த ஒரு சீதையை வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போட்டு காட்டிட்டு போயிட்டே தான் இருப்போம். நாங்கள் இந்த மாதிரி செய்யணும், இது எங்களுக்கு பிடிச்சிருக்குது அவ்வளோதாங்க. இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு வாழைக்குன்னு எடுத்து நட்டி எல்லாம் கூப்பிட்டு வண்டி பாருங்க, கடைசியில் ஒன்றும் மிஞ்சாது. இப்படி இருந்தால் எதாவது வர்றதில்லாமட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பழமர கண்ணிலையுமே நாட்டு மரத்தை வச்சு உருவாக்கிட்டு வனங்களை உருவாக்கி வாழ்க்கை முழுவதும் அறுவடை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. தேன் பூச்சியை தேன் எடுத்து 30% அது குட்டு விற்று போடலாம், கோழி உள்ளமை இது விற்று போடலாம், செம்மறியாடு வாங்கி உள்ளன்றிருக்கிற அதை விற்று போடலாம். ஏன்னா அடுத்தது நாங்கள் ஆர்கானிக் கடை முன்னு தொடங்கிடுவோம் ஒரு 6 மாச காலத்தில், அப்போ தான் தெரியும். இதெல்லாம் ஒரு 2 வருஷத்தை பிளான், அப்போ பிளான் பண்ணி ஒன்றொன்னா ரெடி பண்ணி கொண்டு வந்து தான் தொடங்க முடியும். எடுத்தோடனே திடுத்துப்புன்னு போய் கடை ஓப்பன் பண்ணாலும் ஃபீல்டில் இருக்க மாட்டோம் இல்லைங்களா. அதுதான் நான் யூடியூப்பே வந்து அன்னைக்கே ஆரம்பிக்கலாம், நீங்க எல்லாம் வேலையை செஞ்சுட்டு ஆரம்பிக்கலாம்னு சொன்னில்லைங்க, நம்ம செஞ்சிருக்கிற வேலையை காட்டிகிட்டே வரணும், அதுதான் ஆதாரம்.
இப்போ இங்க ஆர்கானிக்ங்கிறது எது ஆதாரமா சொல்லுதுங்க? சிலந்திவளதான் ஆதாரமா சொல்லுது. சரி, இந்த மாதிரி வனங்களை உருவாக்கி வாழ்க்கை முழுவதும் அறுவடை பண்ணி, அதாவது டென்ஷன் இல்லாமல் இருப்போம். விவசாயத்துல மன உளைச்சல் இல்லாத ஒரு தொழில் விவசாயம் தான். ஆனா அது மன உளைச்சல் இவ்வளவு ஆயிருக்காரம்னா, அதை போடு இதை போடு இதை நட்டு அதை நட்டுன்னு அப்படித்தான் போயிட்டே இருக்கு. மரம் இருக்குது, அதுல எப்படி வெள்ளை இருக்குதுன்னு பாத்துக்குங்க. வெள்ளைப்பூச்சி வந்து வாழையிலயே ஏறிடுங்க. இந்த மரத்துல மேல வந்து வெள்ளை இருந்திருந்தால் அந்த சாறு ஒளி ஒளி இது கருப்பாயிருக்கு. ஆனா இது கருப்பு ஆகாததுக்கு காரணம், மேல வந்து நாட்டு தென்னை மரத்துல வெள்ளைப்பூச்சி இல்ல. அந்த என்ன பாடுபட்டு இருக்குதுன்னு போய் பார்ப்போம். வாங்க, நன்றி, வணக்கம்.